நான் வந்து இடையில வந்து இப்போ கோயம்புத்தூர் ஏர்போர்ட் போயிருந்தேன் கோயம்புத்தூர் இருந்து இறங்கி வெளியில் வரேன் சரி என்னுடைய கோஆர்டினேட்டர்ஸ்க்காக வெயிட் இருக்கேன் அப்போ ஒருத்தர் அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடிருந்தேன் சார் நமஸ்காரம் சார் நல்லா இருக்கேல அப்படின்னு நல்லா இருக்கேன் சௌகரியமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சொன்னாங்க சார் ஃபஸ்ட்டு என்னுடைய மனைவி வந்து உங்களுடைய நிகழ்ச்சி எப்பவுமே பார்த்துட்டு இருப்பாங்க அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பௌர்ணமி இங்கே பண்ணுற யாகத்துலேயும் நாங்கள் வந்து எங்களுடைய பேரை சொல்லி பதிவு பண்ணி நாங்கள் வந்து கட்டின்ந்தோம் அதே மாதிரி நீங்கள் என்னென்ன நிஷ அந்த ஆன்மீக தகவலை சொல்கிறீங்களோ அது அத்தனையுமே மனைவி வந்து ஃபாலோ பண்ணுறா ஸ்ரீயந்திரம் அதாவது இந்த ஸ்ரீமேரு வாங்கி வச்சு வீட்டில் பூஜை பண்ண ஆரம்பித்தார் நான் உண்மையை சொல்கிறேன் சார் உண்மையை சொல்கிறேன் ரொம்ப தொழில்னால் பாதிக்கப்பட்டிருந்தேன் இப்போது எனக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடச்சிது இப்போ கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு வண்டியை நான் கனெக்ட் பண்ணி நான் வந்து ஓட்டின்னு இருக்கேன் இதே ஏர்போர்ட்டில் ஓட்டின்னு இருக்கேன் நீங்கள் எங்கே போனால் சொல்லுங்கள் உங்களை கொண்டு போய் நான் ஃப்ரீயாக ட்ராப் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார்ன்னு சொன்னேன் நான் சொன்னேன் அப்படியெல்லாம் வேண்டாம் எனக்கு வந்துன்ட்ருக்கா நான் கூட்டிகிட்டு போயிடுவா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன் பாருங்களேன் நம்ம செய்த நல்லது ஏதோ ஒரு இடத்துல ஒரு கனெக்ட் ஆகி அவர்களுக்கு நல்லது ஏற்பட்டு அவர்கள் நமக்கு ஒரு திருப்பியும் பரி உபகாரமாக அவர்கள் செய்கிறத நான் வந்து பார்க்க முடியறது அப்போது என்றைக்குமே கர்மா நம்ம நல்ல விஷயம் செஞ்சோம்னா நமக்கே அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ நல்ல விஷயங்களை எப்போவுமே செய்வோம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இது இப்போது என் லைஃப்பில் நடந்த ஒரு பெரிய சுவாரஸ்யமான நிகழ்ச்சி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு குட்டி ஸ்டோரியிலையும் நான் கொள்ள விரும்புகிறேன்